ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்கள் ஃப்ளிப்கார்ட் செல்லர் அக்கௌண்ட்டில் எப்படி நீங்கள் பிராண்ட் அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்னா நம்ம பிராண்ட் அப்ரூவல் வாங்கணும், அப்படின்னா தான் அந்த ப்ராடக்ட் நம்ம விற்க முடியும். ஸோ அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட் செல்லர் சென்டரில் இருக்கோம். ஸோ இதில் லிஸ்டிங் போய்க்கோங்க, ஆட் ஏ நியூ லிஸ்டிங் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆட் ஏ சிங்கிள் லிஸ்டிங் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் ப்ராடக்ட்டை டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னும் டாய்ஸ்னு அடிச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ டாய்ஸ் ப்ராடக்ட் தான் லிஸ்டிங் பண்ண போகிறோம், அதுக்கு தான் பிராண்ட் அப்ரூவல் வாங்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கணுமோ அதை டைப் பண்ணி நீங்கள் பிராண்ட் அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் பார்ட்டி சப்ளைடு டாய்ஸ் மியூசிக்கல் டாய்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கிறேன்னா, ஸோ உங்கள் ப்ராடக்டோட டைப் இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் செலக்ட் பிராண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்கள் பிராண்ட் நேமை டைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பிராண்ட் நேமை டைப் பண்ணிட்டு செக் பிராண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்ளை அண்ட் அப்ரூவ் செல் அண்டர் த பிராண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிராண்ட் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்ளை ஃபார் பிராண்ட் அப்ரூவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ட்ரேட்மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் லோகோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இப்போ ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நம்ம பிராண்ட் லோகோ அப்புறம் பிராண்ட் வெப்சைட் லிங்க்லாம் கொடுக்கலாம். நம்ம இப்போ இன்வாய்ஸை வச்சு தான் நம்ம இதை பிராண்ட் அப்ரூவல் வாங்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக கீழே வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர் டு யூ செல் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் பிராண்ட் பிராண்ட் கரண்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் செலக்ட் கொடுங்க. நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா சாம்பிள் எம்ஆர்பி டேக் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை கொடுக்க வேண்டாம். ஸோ ஆர் யூ பிராண்ட் ஓனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்வாய்ஸை வச்சு தான் நம்ம இதை பிராண்ட் அப்ரூவல் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நோ கொடுத்துட்றேன். ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கோங்க, நோன்னு கொடுத்துருங்க. ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட ட்ரேட்மார்க் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்து நீங்கள் கன்யூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஐ அக்னாலஜி தட் ஐ ஹாவ் ரீட் அண்ட் டூ நியர் பை அச்செப்ட் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஃபாலோவிங் த கவர்மெண்ட் அண்ட் ஆர் ஃப்ளிப்கார்ட் பிஎஸ்ஐ சிஆர்எஸ் பிஇ ரிக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. டிக்ளைன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லாது. ஸோ இந்த நம்பர் நம்மள்கிட்ட இல்லை. கைண்ட்லி ஷேர் பிஎஸ்ஐ நம்பர் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க, சிஎம்எல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் நம்மள்கிட்ட கிடையாது. ஸோ டிக்ளைன் கொடுத்துருங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கைண்ட்லி அப்லோட் த ஃபாலோவிங் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட், பிராண்ட் ஆதென்டிகேஷன் லெட்டர் வித் ட்ரேட்மார்க் நம்பர், ட்ரேட்மார்க் நம்பர் இஃப் எனி, ஆர் இன்வாய்ஸ் காப்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்வாய்ஸ் காப்பி தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் அப்லோடுங்கிற இடத்துல இன்வாய்ஸ் காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்வாய்ஸ் காப்பி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் தான், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இன்வாய்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இதை காட்டுறேன். ஸோ இதில் கேஆர் ஃபேன்சி ஸ்டோர்னு அவங்க ஸ்டோர் நேம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே அவங்க அட்ரஸ் போட்டு ஜிஎஸ்டி நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி உங்களோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் அட்ரஸ் அண்ட் நேமு அப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா தான் அது இன்வாய்ஸ் பில்லு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் 10 ப்ராடக்டாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் சேல்ஸுக்கு அது வந்து அடாப்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் போட்டு கீழே சீல் பண்ணி சைன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க சைடு வந்து உங்கள் இன்வாய்ஸ் பில்லை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இந்த இன்வாய்ஸே செல்லும். ஸோ இப்படி தான் இன்வாய்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பேனாட்டு எழுதின இன்வாய்ஸ் செல்லாது, கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு மட்டும்தான் செல்லும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இன்வாய்ஸ் பில்லை இதில் அப்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வாய்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இன்வாய்ஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ இதில் என்டர் இன்வாய்ஸ் டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த இன்வாய்ஸில் மென்ஷன் பண்ணிக்கிற டேட்டை இதில் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர்னு சொல்லி இன்வாய்ஸ் பில்லை கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் செல்லர் ஜிஎஸ்டி அப்படின்னா உங்களோட ஜிஎஸ்டி, அப்புறம் சப்ளையர் ஜிஎஸ்டி அப்படின்னா அவங்களோட ஜிஎஸ்டி, அதாவது உங்களுக்கு சப்ளை பண்ணியிருப்பாங்களே அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிராண்ட் அப்ரூவல் வாங்கணும். இதே மாதிரி உங்கள் இன்வாய்ஸை வச்சு நீங்கள் பிராண்ட் அப்ரூவல் வாங்கி நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ்.